வெல்கம் டு ஐர் எக்ஸ்சேஞ்ச் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பரிதாபங்கள் சேனல் என்ன பார்க்க போறோம்? டீ கடை பாவங்கள் ரீசெண்டா போட்டிருந்தாங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? எட்டு டீயா? சில பேர் இருப்பாங்கப்பா டீ பயங்கரமா குடிப்பாங்க. தொட்டு பாக்குறாருப்பா, சூடா இல்லையா? ஆயில் ஆறாவது கடையா? வேலைக்கு போகாம டீக்கெட் புழுத கழிச்சிட்டு இருக்கிய நாயு அறிவு இல்ல கோபி படிச்சேன் அவ்வளவு வேலைக்கு போல நீ போக வேண்டியதானே பேசுவியா? பார்ப்போம், போ லிங்க் பார்ப்போம்.
நீங்க காசு வெறும் நாலு டீ அடுத்து நீ குடுத்துரு ஆமாப்பா நம்ம சாப்பிட இதே கொண்டு போவாங்க. வாட வரும் என்ன வாட குடிச்சிட்டு கண்ணாடி போவே மாட்டேன். பாட்டுக்கு நீ கண்ட இடத்துல துப்பிட்டு கண்ட இடத்துல சிகரெட் அடிச்சுக்கிட்டு நான் பப்ளிக் நியூசன்ஸ் பண்றேன். கையில என்ன சிகரெட் தானே, நோ ஸ்மோக்கிங் போர்டு இருக்கா இல்லையா, எது பப்ளிக்ல ஸ்மோக் பண்ண இந்த போலீஸ்க்கு நான் அனுப்பி விடுறேன். இல்ல இல்ல விட்டுட்டேன், ரெண்டு வருஷம் ஆச்சு. ஆமா குட் பண்ணிட்டேன். சிகரெட் விடுற நான் பட்ட பாடு எனக்கு தானே அப்பா வழியா விட்டாச்சு. என்ன சொல்லுது மாடு, சொல்ல சொல்ல கேட்க மாட்டான்னு வச்சுக்க. சைடுலாம்
என்ன அவரே ஃபாலோ பண்றாரு. சொல்லுமா அப்படி வா வலிக்கு வா வா வலிக்கு சொல்லு வா வந்து தொலைப்பே டென்ஷன் ஆகிறான மனுஷன சூப்பர், நல்லாவே இருந்துச்சு. இது கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா அந்த டீ கடையில இதெல்லாம் நடக்கும் நிறையவே. ஆமா இதெல்லாம் நடக்கும். அந்த ஸ்மோக் பண்றவங்க இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. நம்ம பக்கத்துல நிக்கிறோம்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஆமா அதாவது எப்படியாவது வந்துரும். அதாவது நம்ம நேரத்துக்கு அப்படியே இருப்பாங்க சில பேர், ஒண்ணுமே பண்ண முடியாது. நிறைய பேருக்கு முன்னெல்லாம் பஸ்லயே அடிப்பாங்க, இப்பதான் இதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. முன்னாடி இதோட மோசமா இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல. அதாவது அந்த டீ கடையில வந்து நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அதாவது ஈவினிங் ஆனாலே டீ எப்படியாவது குடிச்சிருவோம். அது வந்து ஒரு ஹாபி மாதிரி ஆயிருச்சு. அதாவது அந்த டீ கடைக்கு போய் ஆமா டீ குடிச்சிட்டு பஃப் சாப்பிட்டுட்டு அப்படி ஜாலியா இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது சூப்பரா இருக்கும். ஒரு வாட்டி இதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸோட போய், அதாவது காசு இவன் வச்சிருப்பான் அவன் வச்சிருப்பான்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டோம். கேட்க கூட இல்லை, ஒரு நாலு பேர் போனோம், காசு யார் வச்சிருக்காங்க கூட தெரியாது, இவன் வச்சிருப்பான் நம்ம போவோம் அப்படின்னு நாலு பேரும் போய் பப்ஸ் டீ எல்லாம் சாப்பிட்டுட்டோம். பார்த்தா ஒரு 100 ரூபா கிட்ட வருது. காசு கூட அப்படின்னா ஒரு ஒருத்தன் கை காட்டுறான், காசு ஒருத்தங்கிட்டையும் இல்ல. அப்புறம் என்ன பண்றது, ஒரு ரெண்டு பேரை அங்க அடகு வச்சுட்டு போய் காசு எடுத்துட்டு கொடுத்தோம். உண்மையிலேயே நடந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி நடக்கும். அதாவது நம்ம காசு கொடுக்க போறோம்னா அதாவது அன்னைக்கு என்னெல்லாம் அதன் தின்றுக்கே மாட்டான், நம்ம காசுலதான் வாங்கி தின்பாங்க. இருப்பாங்க சில ஃப்ரெண்ட்ஸ், ஆனா நம்மளும் அப்படிதான் இருப்போம். அவன் காசுனா அப்போ நம்ம வாங்கி சாப்பிடலாம், நம்ம காசுனால கொஞ்சம் கம்மியா செலவு பண்ணுவோம். இதே நம்ம ஃப்ரெண்டு யூஸ் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறது தான். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.